குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ அதிகாரிகளின் உடல்கள் தற்போது சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. சூலூரிலிருந்து 13 பேரின் உடல்களும் டெல்லிக்கு தனி விமானம் மூலம் டெல்லிக்கு கொண்டு செல்லப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அவர்களின் உடல்கள் சென்று கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் தொடர்பாக நீங்க சொல்லலாம். அதாவது குன்னூரிலிருந்து தமிழக அரசின் அந்த 13 ஆம்புலன்ஸ் மூலமாக பாத்தீங்கன்னா தலைமை ராணுவ தளபதி பிபின் ராவத் மற்றும் உள்ளிட்ட மொத்தம் 13 பேரின் உடல்கள் தற்போது கோவைக்கு வந்து கொண்டிருக்கிறது. சற்று முன் பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தை தாண்டி தற்போது இந்த 13 பேருக்கு உடல் ஆனது தற்போது வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா அன்னூர், கருமத்தம்பட்டி, காரணம்பேட்டை, சோமனூர் வழியாக பாத்தீங்கன்னா திருச்சி சாலையை வந்தடைந்து அங்கிருந்து நேரடியாக சூலூர் விமானப்படை தளத்திற்கு வந்து இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட போலீசார் சாலையை நெடுக அங்கங்க போக்குவரத்தை சீர்செய்யும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. மேலும் குன்னூரிலிருந்து கிளம்பிய அந்த 13 வாகனங்களும் எங்கேயுமே நிற்காம தற்போது மேட்டுப்பாளையத்தை கடந்து வந்திருக்கிறது. இன்னும் 20 நிமிடங்கள்ல வந்து இந்த 13 ஆம்புலன்ஸ்களும் 13 அந்த இறந்த ராணுவ வீரர்களின் உடல்களும் கோவை சூலூர் விமானப்படை தளத்துக்கு வர இருக்கிறது. அதாவது 7 மணிக்குள் டெல்லி செல்ல ராணுவ அதிகாரிகள் திட்டமிட்டிருக்க காரணத்தினால இங்கு வந்த உடனடியாக இங்கிருக்கு இந்த விமான தளத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அஞ்சலி செலுத்தி உடனடியாக சிறப்பு விமானம் மூலமாக டெல்லி செல்வதற்கான அந்த ஆயத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவையை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கோவையில் பெரும்பாலான இடங்கள்ல பாத்தீங்கன்னா உயிரிழந்த அந்த ராணுவ வீரர்கள் 13 பேருக்கும் வந்து ஆங்காங்கே அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மேலும் தற்போது இன்னும் சற்று நேரத்துல வந்து சூலூர் விமானப்படை தளத்திற்கு இந்த இறந்த ராணுவ வீரர்களின் உடல்கள் வந்து கொண்டு வரக்கூடிய சூழல்ல இங்க விமானப்படை தளத்தின் முன்பு பாத்தீங்கன்னா ஏராளமான பொதுமக்களும் கூடியிருக்கிறாங்க. மேலும் அந்த இந்த வரக்கூடிய அந்த 13 ஆம்புலன்ஸ் வரக்கூடிய வழிநெடுகவும் வந்து போலீசார் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் குன்னூர்லேருந்து வரக்கூடிய இந்த 13 பேரின் உடல்களை அந்த ஆம்புலன்ஸ்ல எடுத்து வரக்கூடிய காரணத்தினால கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராகனத்திலும் வந்து முன்னிலையில வந்து இந்த பாதுகாப்பு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் 20 நிமிடங்கள்ல வந்து கோவை சூலூர் விமானப்படை தளத்துக்கு இந்த 13 பேரின் உடல்கள் வர இருக்கிறது. அதாவது உடனடியாக டெல்லி புறப்படுவதற்கான ஆயத்த பணிகள் இருக்கிற காரணத்தினால இங்கு வந்து உள்ள அந்த 13 பேருக்கும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி வந்து எந்த ஏற்பாடும் பெரிதாக செய்யவில்லை என அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இங்க வந்து உள்ள மாவட்ட ஆட்சியர் சமீரனும் சென்று இங்கு உள்ள என்னென்ன ஆயத்த பணிகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் கேட்டறிந்திருக்கிறார். நாட்டையே பாதுகாக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் உயிரிழப்பு என்பது நாட்டையே மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய சிறிய சிறிய ஊர்கள் வழியாக ராணுவ அதிகாரிகளுடைய உடல் எடுத்துச் செல்லப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. வழிநெடுகளும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. இன்னும் சூலூர் விமானப்படை அந்த இடத்தை அடைவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியவில்லை. நிச்சயமாக, அதாவது எந்த இடத்திலும் நிக்காமல் சீராக வருவதற்கான போக்குவரத்து நெரிசலை வந்து தீர்ப்பிச்சிருக்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா இன்னும் ஏறத்தால 20 நிமிடங்களுக்குள் 20 நிமிடங்களுக்குள் இங்கு சூலூர் விமான தளத்தை வந்து அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா அனைத்து பகுதிகளிலும் அந்த போலீஸ் அந்த கண்காணிப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து அந்த 13 உயிரிழந்த ராணுவ வீரர்களுடன் பாத்தீங்கன்னா ராணுவத்தின் தலைமை அதிகாரிகளும் வந்து தற்போது அந்த வீரர்களுடனே வந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கு வந்தவுடன் உடனடியாக அந்த 13 பேரின் உடல்களும் வந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்வதற்கான பணிகளும் இங்கு வந்து ஆயத்தமாகி வருகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா அதாவது சாலை நெடுகிலும் வந்து ஆங்காங்கே பொதுமக்களும் வந்து இந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வரக்கூடிய காட்சியில கூட நம்மால் பார்க்க முடிஞ்சது. ஏற்கனவே நேற்றிலிருந்தே பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. நாம கூட இங்க பார்க்கலாம், சூலூர் விமான தளத்திலே பாத்தீங்கன்னா இன்று காலை முதலே வந்து அதிக அளவு பொதுமக்கள் வந்து இந்த இறந்த ராணுவ வீரர்களின் உடல்களை எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக காலையிலிருந்து இங்க காத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்னும் அதாவது வழக்கமாக வரக்கூடிய பாதை இல்லாம சுற்றி அதாவது அன்னூர், கருமத்தம்பட்டி, காரணம்பேட்டை, சோமனூர் வழியாக இங்க வந்து சூலூர் விமான தளத்திற்கு வரக்கூடிய ஏற்பாடுகளை தான் அந்த வழியை வந்து சீர் செஞ்சிருக்காங்க. எனவே இன்னும் ஒரு 15-10 நிமிடங்களுக்குள் வந்து கோவை
சூலூர் விமானப்படை தளத்திற்கு வந்து அந்த இறந்த 13 பேரின் உடல்களும் வந்து இங்கு கொண்டு வரதுக்கான பணிகள் இது நடந்து வருகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா, அதாவது நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா, டெல்லியிலிருந்து வந்த தலைமை தளபதி பிபின் ராவத்துடன் பாத்தீங்கன்னா மொத்தம் 9 பேர் வந்து டெல்லியிலிருந்து வந்திருக்காங்க. அது போக சூலூர் விமான தளத்துல பணியாற்றக்கூடிய 5 அதிகாரிகள் இங்கு சூலூரில் இருந்து சென்றிருக்கிறாங்க. இருப்பினும் வந்து பாத்தீங்கன்னா 13 பேரின் உடல்களும் வந்து டெல்லி கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கிருக்கக்கூடிய 5 அதிகாரிகளின் உறவினர்களும் வந்து டெல்லி செல்ல இருக்கிறாங்க. அதற்கான பணிகளும் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது. தற்சமயம் வந்து வரக்கூடிய அந்த 13 பேரின் உடல்களையும் உடனடியாக டெல்லி எடுத்து செல்வதற்கான பணிகளை தான் தற்போது தீவிரமாக செஞ்சுட்டு வராங்க. அதாவது 7 மணிக்குள் அங்க வந்து டெல்லி அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக விரைவில் வந்து இங்கிருந்து கிளம்புவதற்கான ஆயத்த பணிகளும் தற்போது மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இங்கு வந்து சேர்ந்தவுடன் இங்க இருக்கக்கூடிய சூலூர் விமானப்படை தளத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து முன்னதாக அஞ்சலி செலுத்துவாங்க. அதன் பின்னர் உடனடியாக அந்த டெல்லி புறப்படுவதற்கான ஆயத்த பணிகளை வந்து செய்ய இருக்கிறாங்க. வழிநெடுகவும் பொதுமக்கள் அந்த இறந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. ஒவ்வொரு இடத்திலும், அதாவது மேட்டுப்பாளையம், அன்னூர் ஆகிய ஒவ்வொரு இடத்திலையும் வந்து அந்த ராணுவ வீரர்களுக்கான அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ அதிகாரிகளின் உடல்கள் தற்போது சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை தாண்டி அவர்களது உடல்கள் தற்போது கொண்டு செல்லப்படுகிறது. வழிநெடுகிலும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து அவர்கள் மரியாதை செலுத்தும் அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து 13 பேர்களின் உடல்களும் தனி விமானம் மூலமாக டெல்லிக்கு கொண்டு செல்லப்படும், அதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. இந்நிலவன் குன்னூர் வெலிங்டன் ராணுவ மையத்தில் உயிரிழந்த 13 ராணுவ அதிகாரிகளுக்கும் என்ன மாதிரியான மரியாதை செலுத்தப்பட்டது, அது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது இந்த உயிரிழந்த 13 ராணுவ வீரர்களுக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது முப்படைகளை சேர்ந்த தளபதிகளும் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தி தன்னோட வருத்தத்தையும் தெரிவித்திருந்தாரு. அதைத் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அதன் பின்னரே வந்து அங்கிருந்து அந்த 13 பேர் உடல்கள் வந்து தமிழக அரசின் அந்த கோவை மண்டலத்துக்குட்பட்ட அந்த 13 ஆம்புலன்ஸுகள் மூலமாக கோவைக்கு எடுத்துவதற்கான பணிகள் நடைபெற்றது. குறிப்பாக பாத்தீங்கன்னா, முன்னதாகவே அதாவது சாலை மார்க்கமாகத்தான் வருவதாக திட்டமிட்ட பிறகே பாத்தீங்கன்னா, குன்னூரிலிருந்து கோவை சூலூர் விமான நிலையத்தை விமானப்படை தளத்திற்கு வரக்கூடிய வழிகளை வந்து திட்டமிட்டாங்க. அதன்படி மொத்தம் 4 சரகங்கள் இருக்கக்கூடிய போலீசார் இங்க வந்து அந்த பாதுகாப்பு பணிகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இதற்காக ஒவ்வொரு பகுதிகளிலும், குறிப்பாக பாத்தீங்கன்னா, அந்த அன்னூர், கரும்பத்தம்பட்டி, சோமனூர் அந்த சந்திப்புகள்ல வந்து குறுக்கு எந்த வாகனங்களும் வராத அளவுக்கு அங்க வந்து பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அங்க போலீசார் வந்து கண்காணிப்புல ஈடுபட்டு வராங்க. அந்த ஒவ்வொரு சந்திப்புகள்லயும் பாத்தீங்கன்னா, பொதுமக்களும் பெருந்திரளாக கூடி இறந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காத்துட்டு இருக்கிறாங்க. தற்போது அந்த மேட்டுப்பாளையத்தை தாண்டி இன்னும் சற்று நேரத்துல வந்து இங்க சூலூர் விமானப்படை தளத்துக்கு வந்து அடைய இருக்கக்கூடிய சூழல்ல வழிநெடுகவும் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக காத்துட்டு இருக்கிறாங்க. மேலும் சூலூர் விமானப்படை தளத்தின் முன்பாகவும் ஏராளமான பொதுமக்கள் இங்க வந்து குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிஞ்சது. அதே போல் இங்க வந்த உடனே உடனடியாக தனி விமானம் மூலம் டெல்லி புறப்படுவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர்களுடன் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ராணுவ உயர் அதிகாரிகள், அந்த முப்படையின் தளபதிகளும் இங்க வந்து வந்திருக்கிறாங்க. எனவே அவர்களும் இங்கிருந்து உடனடியாக அந்த அதே தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட இருக்கிறாங்க. அதாவது வழி நெடுகவும் வந்து பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட இன்னும் 10-15 நிமிடங்களுக்குள் அந்த 13 ராணுவ வீரர்களின் உடல்களும் இங்க கோவை சூலூர் விமானப்பட தடத்தை அடைய இருக்கிறது. அதற்காக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வந்து தற்போது தயார் நிலையில இருக்கிறாங்க. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ அதிகாரிகளின் உடல்கள் இன்னும் சற்று நேரத்தில் சூலூர் விமானப்படை தளத்தை சென்றடைய இருக்கிறது. வழிநெடுகிலும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து அவர்கள் மரியாதை செலுத்தும் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். 13 பேரின் ராணுவ அதிகாரிகளின் உடல்களும் 13 ஆம்புலன்ஸ்களின் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றன. வழிநெடுகிலும் பொதுமக்கள் கூடியிருந்து காத்திருந்து மரியாதை செலுத்தும் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விபத்து தொடர்பாக, அதாவது மிகப்பெரிய சத்தம் கேட்டதாக சுற்றுலா பயணிகள் தரப்பிலிருந்தெல்லாம்
அந்த காட்சிகள் வெளியாக இருந்தது. அங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது, அது தொடர்பான தகவல்களையும் தெரிவிக்கலாம். அதாவது இந்த விபத்து நடந்த உடனே பாத்தீங்கன்னா அங்க வந்து சத்தம் கேட்டு அங்க இருந்தவர்கள் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதாவது மிகப்பெரிய அளவுல வந்து அங்க தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்துதான் அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்பு பணியை மேற்கொள்ள முயற்சி பண்றாங்க. அதன் பிறகே அங்க வந்து தமிழக தீயணைப்பு துறையினர்லாம் வந்து அங்க மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஓய்வு பெற்ற ஒரு அதாவது சூலூர் விமான தளத்துல வேலை செஞ்ச அந்த பைலட் குரூல இருக்க ஒருத்தர் வந்து நம்ம இடம் கூறும்போது பாத்தீங்கன்னா இந்த குன்னூர் விமான தளத்தை பொறுத்தளவு அது வந்து மிகவும் வந்து ஒரு ஆபத்தான ஒரு இடம். அங்க வந்து அடிக்கடி வந்து அந்த பருவ மாற்றம் ஏற்படும் போது இந்த விமானத்தை இயக்குவதில் வந்து சிக்கல் இருக்கும். ஒருவேளை வந்து அந்த வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது உடனடியாக அந்த விமானங்கள் அந்த ஹெலிகாப்டர்கள் வந்து மீண்டும் வந்து சூலூர் விமானப்படை தளத்துக்கே வந்து கொண்டு வரப்படும். ஏனென்றால் உடனடியாக அந்த எமர்ஜென்சி லேண்டிங் அதாவது அவசர காலத்தில் தரையிறக்குவதற்கான ஏற்பாடுகள் வந்து அங்கு வேறு எந்த மாற்று வழியும் இல்லை. எனவே வந்து அந்த மேகமூட்டம் அதிகமாக இருந்தாலோ அல்லது பனிமூட்டம் அதிக அளவு காணப்பட்டாலோ உடனடியாக இங்கு சூலூர் விமானப்படை தளத்திற்கே கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எனவே அங்கு வந்து அதாவது குன்னூர்ல வந்து முன்கூட்டியே சமதளத்துல ஏதோ ஒரு பகுதியில வந்து எமர்ஜென்சி லேண்டிங் அதாவது உடனடியாக அவசர காலத்தில் தரையிறக்குவதற்கான அந்த ஒரு தளத்தை வந்து அமைக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. மேலும் விபத்து நடந்த இடத்துல வந்து ஏற்கனவே ராணுவ கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் ராணுவ விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது வெடித்து சிதறிய அந்த ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டியானது தற்போது ராணுவத்தினர் மீட்டிருக்காங்க. அந்த விசாரணையும் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் விசாரணை தற்போது தீவிரப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதாவது சம்பவத்துல நம்ம அதாவது ஒரு வீடியோ காட்சி ஒண்ணு வந்து வெளியாகி இருந்தது. அதாவது அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் பதிவு செய்த வீடியோ காட்சி அது பாத்தீங்கன்னா மிகவும் தாழ்வான பகுதியில வந்து அந்த ஹெலிகாப்டர் பறந்து விபத்துக்கு உள்ளானதை வந்து அந்த காட்சியில நம்மால் பார்க்க முடிஞ்சது. எனவே அதாவது பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த விமானமானது திருப்பி வந்து அதாவது திருப்பி அந்த சூலூர் விமானப்படை தளத்துக்கே வரவழைக்கப்பட்டு அதன் பின்னர் வந்து இந்த இதானது அதாவது அந்த வானிலை வந்து சரியான பிறகு மீண்டும் வந்து இங்க அனுப்பப்படும் குன்னூருக்கு அனுப்பப்படும். அந்த வகையில இந்த விபத்து தொடர்பான விசாரணைக்கு இந்த வீடியோவும் வந்து உதவலாம் என கூறப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா வழிநெடுக பாதுகாப்புகள் வந்து தற்போது இந்த தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் விரைவில் வந்து இந்த 13 பேர்களின் உடல்களும் வந்து இங்க கோவை விமான தளத்திற்கு கொண்டு வர ஆயத்த பணிகள் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் சூலூர் விமானப்படை தளத்திற்கு சென்றடைய இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.